ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ரோஹித். இன்னைக்கு நம்ம தமிழ் பார்க்க போறோம். தமிழ்லயே 4ஆம் வகுப்பு நீதிநெறி விளக்கம் பார்க்க போறோம். அது எழுதின ஆசிரியர் பேர் வந்து குமர குருபரர். அவங்க வந்து 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்த ஒரு தமிழ் புலவர். அப்புறம் வந்து திருக்குறள்ல அவங்க எழுதின எல்லா பாடல்கள்லயும் திருக்குறளோட கருத்துக்கள் எல்லாம் ஈஸியா சுருக்கி சுருக்கி எழுதி வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள கிளம்பலாம். இங்க பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம படிக்கலாம். வாங்க. அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈதுனா செல்வமும் நற்கூந்தால் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்றே. திரும்பி பாருங்க, படிக்கலாம். ஒன்ஸ் மோர் டைம் படிக்கலாம். வாங்க. அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈதுனா செல்வமும் நற்கூந்தால் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. வாங்க இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி படிக்கலாம். ரெண்டு டைம் படிச்சிருப்பீங்க. இப்போ வாங்க படிக்கிறதையும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி படிக்கலாம். அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகல செல்லும் நவையஞ்சி ஈதுனா செல்வமும் நற்கூந்த இன்னமும் புதலின் பூவாமை நன்றே. இதோட விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சவங்க மேலையில கூட்டமா இருக்கிறவங்க கிட்ட போய் படிக்காததும் சொல்றதே பயப்பட்டு சொல்றதும், அப்புறம் படிக்காதவங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கே தெரிய அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கே புரியாம இருக்கிறதுக்கும் ஆனா அவங்க நல்லா தைரியமா பேசுறாங்க கூட்டமா இருக்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம கிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் மத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராம இருக்கிறதும் அப்புறம் நம்ம கிட்ட அவ்வளோக்கா ஒண்ணுமே இல்லை, அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட நிறைய இருக்குன்னு காமிச்சுக்கவும் கூடாது. அதுதான் இந்த குமர குருபரரோட பாடல்கள் நிறைய பாடல் எழுதிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது இல்லாமையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அது என்னதுன்னா, இப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருப்போம் எப்படின்னு, இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அதனால அதெல்லாம் திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்க.